முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 18ஆம் தேதி சீமான் ஆஜராகிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயலட்சுமி புகார் தொடர்பாக 18ஆம் தேதி விசாரணைக்கு சீமான் ஆஜராகிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை ஆஜராக காவல்துறை சம்மன் அளித்த நிலையில் 18ஆம் தேதி ஆஜராகிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடிகை விஜயலட்சுமி ஏற்கனவே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தார். கடந்த 12 வருடங்களுக்கு முன்னதாகவே அந்த குற்றச்சாட்டில் தன்னை திருமணம் செய்ததாக சீமான் ஏமாற்றி விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். பின்னர் அது தொடர்பாக அந்த வழக்கானது அப்படியே இருந்தது. திருப்பி கடந்த மாதம் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வழக்கு வெளியிட்டிருக்கார். அந்த வழக்கில் சீமான் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி இருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது குறித்து நேரடியாக ஆஜராகும்படி சீமானுக்கு கடந்த வாரமே ஒரு சம்மன் விருகம்பாக்கம் காவல் நிலையம் சார்பில் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் அன்றைய தேதியில் அவர் ஈரோடு சென்றிருப்பதால் மீண்டும் ஒரு தேதியில் சந்திக்க வருகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அது தொடர்பாக கடந்த வாரம் அவரது வழக்கறிஞர் நேரடியாக வந்து ஆஜராகி பல்வேறு கேள்விகளை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கேட்டிருந்தார். அந்த கேள்வியின் அடிப்படையில் சீமானுக்கு என்னென்ன வழக்குகளில் பதிவு செய்திருக்கிறீர்கள், மேலும் கூடுதலாக இதையெல்லாம் சேர்த்திருக்கிறீர்கள், கடந்த 12 வருடங்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் மேலும் கூடுதலாக இதெல்லாம் சேர்த்திருக்கிறீர்கள் என்றும் ஒரு கேள்வி வைத்தார். அது தொடர்பாக மீண்டும் சீமானுக்கு இன்றைய தினம் ஒரு சம்மனானது விருகம்பாக்கம் காவல் நிலையம் சார்பில் கொடுக்கப்பட்டது. அந்த சம்மனில் வரும் 15ஆம் தேதி சீமான் நேரடியாக வந்து காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகும்படி அந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அன்றைய தினம் ஏற்கனவே திட்டமிட்ட மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் இருப்பதால் அன்றைய தினம் வர முடியாது. வேண்டுமானால் 18ஆம் தேதி வருகிறேன் என்று சீமான் அவர்களிடம் கூறியிருக்கிறார். 18ஆம் தேதி அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி என்பதால் அன்றைய தினம் வேண்டாம் என்று கூட காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 18ஆம் தேதி நானே நேரடியாக வருகிறேன் என்று தற்போது காவல்துறையிடம் சீமான் தெரிவித்திருக்காக தகவல் வருகிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.